கிச்சன்லேயே சமைச்சிட்டு இருக்க நம்ம குட்டி குட்டி டிப்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம வீட்டிலேயே சரி பண்ணுறது அப்படின்னும் நிறைய டிப்ஸுங்க நான் இதில் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் வந்து நம்ம சப்பாத்தி மாவு எப்போவுமே வந்து சப்பாத்தி மாவு பிணையும் போது இந்த மாதிரி ஒரு ஜல்லடையை வச்சு மாவை ஜல்லிச்சுட்டு நீங்கள் பிணைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா அதில் கப்பிகள் இருக்கும், அந்த கப்பி கூட நமக்கு வந்து ஹார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் உங்கள்கிட்ட நியூஸ் பேப்பர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கடாயில் இந்த மாதிரி ஜல்லடையை வச்சு ரெண்டையும் ஒன்றா இந்த மாதிரி தூக்கி குலுக்குனாலே நல்லா மாவு அழகாக வந்து கீழே விழுந்துடும். ரொம்பவே சிம்பிளான டிப்பு. நியூஸ் பேப்பர் இல்லாதப்ப இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி இலை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இது பார்க்குறதுக்கு அரச மர இலையாட்டமே இருக்கும், ஆனால் இது அரச மர இலை கிடையாதுங்க. கல்யாண முருங்கை இலை அல்லது முள் முருங்கை இலைன்னு சொல்லுவாங்க. இது கோல்டுக்கு அவ்வளோ ரொம்ப நல்லதுங்க. வறட்டு இருமல் சளி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இந்த இலையை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு இலை எடுத்து நல்ல தண்ணியில் கழுவிட்டு இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா கொரை கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஓவர் கோல்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ரெண்டு முறை காலையிலையும் நைட்டும் குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய சளி வந்து கம்மியாகும். குழந்தைங்களுக்கும் இது கொடுக்கலாங்க. ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு சங்கு ரெண்டு சங்கு அந்த மாதிரி குடிக்கலாம். கொஞ்சம் பெரிய பசங்களாக இருக்காங்க அப்படின்னா அரை டம்ளர் அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி இதில் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி இதை நல்லா வடிகட்டி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல பச்சை பசேல்னு சாறு அவ்வளோ திக்கா வருங்க. இதை வந்து குழந்தைங்களுக்கு நீங்க வெறும் வயித்துல கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சளி இருமல் எல்லாமே கம்மி ஆயிட்டு வரும். ரொம்பவே சிம்பிளான ஹோம் ரெமெடிங்க. இந்த இலைய பாத்தீங்கன்னா கண்டிப்பா விட்டுறாதீங்க. இதோடைய தண்டு மட்டுமே நம்ம நட்டு வச்சாலும் பெரிய மரமாட்டம் வளரும். அவ்வளவு ஹெல்த்துக்கு நல்லது. நம்ம என்னதான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் இந்த மாதிரி நம்ம சைட்ல இந்த மாதிரி இயற்கையானதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணாம இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. உடம்புக்குமே நல்ல ஹெல்த் இதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. என்னுடைய பேபிஸ்க்கு ரொம்ப கோல்டு ரொம்ப இருமல் இருந்து என்னதான் மருந்து மாத்திரை ஊத்தியும் ரெடி ஆகலை சரியாகலை அப்படின்னா இந்த சாரை தான் வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் தொடர்ந்து கொடுப்பேங்க. கண்டிப்பா இது குடிச்சோம் அப்படின்னா நமக்கே தெரியும் இருமல் சளி எல்லாமே கம்மியாகும். இந்த டிப்பு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் நான் ஒரு வீடியோல பரோட்டா மாவு போட்டு பிணைஞ்சு போட்டிருந்தேன். அதுல வந்து நீங்க பரோட்டா லேயர் எப்படி போட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் பரோட்டா வந்து அடிக்கடி சாப்பிட்றது வந்து அன்ஹெல்தி. என்னைக்காச்சும் ஒரு டைம் ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி சாப்பிட்டோன்னா பரவாயில்ல. வீட்லேயே கோதுமை பரோட்டா வந்து ஈஸியாக நம்ம எப்பயும் போல் சப்பாத்திக்கு மாவு பிணையிறோம் இல்லைங்க அதே மாதிரி பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி நம்ம நெவட்டிக்கலாம். நான் வந்து வீட்டில் எப்போவுமே அதிகமாக வந்து கோதுமை பரோட்டா தாங்க செய்வேன். இதுதான் நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது, உடம்புக்குமே ஹெல்தி. இந்த மாதிரி நல்லா நெவிட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிட்டு கத்தியை வச்சு இந்த மாதிரி கீறி விட்டுருங்க. இந்த மாதிரி கீறினீங்க அப்படின்னா நல்லா அழகா லேயர் லேயரா வரும். நீங்க மைதா மாவுல போடுறதா இருந்தாலும் இதே மாதிரி மெத்தட் தாங்க. கோதுமை மாவுல நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி கீரல் போட்டதும் ஒன்னுக்கு மேல ஒண்ணு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அவ்வளவுதான், ரொம்பவே சிம்பிளான மெத்தடு. நீங்க இதை வந்து மைதா மாவுலையும் ட்ரை பண்ணலாம். நான் வந்து இன்னைக்கு கோதுமை மாவுல தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி ரவுண்டா எடுத்துட்டு நம்ம எப்பயும் போல சப்பாத்தி எல்லாம் எப்படி நெவுட்டுவோமோ அதே மாதிரி நெவட்டணுங்க. நான் இதை நெவட்டி காட்டுறேன் பாருங்க. கொஞ்சமா மாவு மேல தூவிக்குங்க. தூவிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா நெவட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோதுமை பரோட்டா செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் எல்லாமே வந்து நெவிட்டி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம தோசைக்கல் நல்லா காஞ்சதும் இதை போட்டு நம்ம நல்லா சுட்டு எடுத்துக்கலாங்க. தோசைக்கல் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். போட்ட உடனே எண்ணெயை ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு பக்கம் வெந்து நல்லா பபுள்ஸ் மாதிரி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்பான்ஜியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு மொறு மொறுன்னு வேணும்னா இன்னும் நீங்க நிறைய ஆயில் அப்ளை பண்ணி கூட நீங்க சுடலாம். ஆனா இந்த மாதிரி மைதா மாவு கோதுமை மாவு இதெல்லாம் நம்ம ரொம்ப நேரம் வேக வச்சாலும் சம்டைம்ஸ் வந்து ஹார்டா போயிடும். அதனால ஒரு ரெண்டு பெரட் எண்ணெயை ஊத்தி இந்த மாதிரி பெரட்டினதும் எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டா ஆறி இருந்தாலுமே நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா நம்ம தட்டி விட்டுக்கலாங்க. ஒவ்வொரு பரோட்டாவா வந்து கோதுமை பரோட்டாவா தட்ட முடியாது. ஏன்னா நல்லா சாஃப்டா இருக்கனால ஒவ்வொரு பரோட்டாவா தட்டணும் அப்படின்னா டக்குன்னு பிஞ்சிரும். அதனால நீங்க மொத்தமா
சுட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டு தட்டு தட்டுனீங்கன்னா போதும், நல்லா அழகாக லேயர் லேயராக வரும். நான் உங்களுக்கு இதை பிச்சுமே காட்டுறேன், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஸ்பான்ஜியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிக்கன் கிரேவி, சிக்கன் சால்னா, எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ் நிறைய ஈஸியாக செய்கிறது எப்படின்னு அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் வந்து, மிளகாயெல்லாம் நம்ம அரைக்க கொடுக்கும்போது சில கடையில் வந்து மிளகாவை தட்டி கொடுக்க சொல்லுவாங்க. இதுக்காக நம்ம ஒரு தனியான ஒரு பாத்திரம் வச்சு தட்டணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் மிளகா அரைக்கிற டப்பாலேயே ஒவ்வொரு கொத்து மிளகாவாக போட்டு இந்த மாதிரி ரொட்டினை ஊற்ற கட்டையை வச்சியே நீங்கள் தட்டலாம். அல்லது மத்துக்கட்டை, பருப்பெல்லாம் கடைவோம் இல்லைங்க, அந்த மட்டுக்கட்டையை வச்சு கூட நீங்கள் அழகாக தட்டி கொடுக்கலாம். இந்த மாதிரி தட்டி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக நல்ல மிளகாவும் நல்ல பவுடராக அரைச்சி கொடுப்பாங்க. இந்த ஒரு பக்கெட்லேயே நம்ம 1 கிலோ மிளகாவும் போட்டு தட்டி எடுத்துடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தட்டணும்னா எல்லாத்தையுமே தட்டி எடுத்துடலாம். பாருங்கள், நான் மிளகாவை அரைச்சிட்டும் வந்துட்டேன் அதே பக்கெட்டில். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாம்பாரில் இந்த மாதிரி மிளகாய், உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு காயெல்லாம் வேக போடும்போது இதுக்கு மேலேயே நம்ம புளியோட தண்ணியை வச்சுட்டோம். அதாவது நம்ம அப்பதான் புளி ஊற போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த புளியோட பாத்திரத்தை இந்த மாதிரி மேல வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா காயும் வெந்து வந்துடும். இந்த டைம்ல புளியுமே நல்லா ஊறி வந்துடும். இதுக்காக நம்ம சுடுதண்ணி வச்சு ஊத்தணும்னு அவசியம் இல்லை. ரொம்பவே சிம்பிளான டிப்பு. இந்த மாதிரி காய் தனியா வேக போட்டு செய்யறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா நீங்க வந்து பருப்புக்குள்ளேயே வந்து காயை வச்சு கூட வேக வச்சுக்கலாம். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து, பெண்களுக்கு எல்லா வேலையும் பாக்குறதுனால சம்டைம்ஸ் உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். அந்த டைம்ல உங்ககிட்ட கோடாரி தைலம் அல்லது நீலகிரி தைலம் இருந்துச்சு அதனா அதை வந்து ஒரு 2-3 டிராப்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா சுடுதண்ணி காய வச்சுட்டு அதுல வந்து ஒரு 2-3 டிராப்ஸ் போட்டுட்டு நீங்க தண்ணி பச்சை தண்ணி உலாவுவீங்களா அந்த மாதிரி உலாவிட்டு நீங்க எப்பயும் போல குளிச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு எரிச்சல் எதுவுமே இருக்காது. உடம்பு பெயினுக்கு அவ்வளோ நல்லது இருக்கும், நல்ல ஒரு ரீஃப்ரெஷ் கிடைச்ச மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா வேலையுமே இழுத்து போட்டு நம்ம செய்யும் போது சம்டைம்ஸ் நம்ம உடம்பு ஒத்துழைக்காது. அப்போ இந்த மாதிரி நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டிப் வந்து, இதை நான் எப்போவுமே ட்ரை பண்ணுற மெத்தட் தாங்க. பகல்லையுமே கொசு தொல்லை தாங்க முடியாதனால வேப்பிலையை போட்டு இந்த மாதிரி எரிச்சு விட்டுருவேன், கொசுவே இருக்காது. நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் டிப் வந்து, குழந்தைங்க நைட்டு டைமில் எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பால் காய்ச்சிட்டு வருவோம். அந்த டைமில் ரொம்பவே சூடாக இருக்கும். நம்ம அதை வந்து டம்ளரில் ஊற்றி ஆற வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக ஆறாது. அதுக்கு இந்த மாதிரி நல்ல அகலமான ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி ஆட்டினீங்கனாலே போதும், நல்லா ஆறி வந்துடும். குழந்தைங்க பசியில் அழுதுட்டு இருக்கும்போது நம்ம சில்லுன்னு பால் கொண்டு வந்து கொடுக்க மாட்டோம், லைட்டாக சூடு பண்ணி தான் கொடுப்போம். அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் தட்டில் போட்டு ஆற வச்சிங்க அப்படின்னா நல்லா சீக்கிரமாக மாறி வந்துடும். அது இல்லாமல் ஒரு 1 இயர் 2 இயர் 3 இயர் குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் சர்க்கரையை பால்லையே போட்டு காய்ச்சி வச்சுட்டு இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிறப்ப எடுத்து சூடு பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இருமல் சளியும் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.